குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் டுடே செவன்த் ஸ்டாண்டர்டில் தேர்ட் லெசன் சேஞ்சஸ் அரௌண்டர்ஸில் எந்த டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா கெமிக்கல் சேஞ்சஸ் ஸோ கெமிக்கல் சேஞ்சஸ்னால் என்ன அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆனது அதனுடைய ஸ்டேட்லேருந்து அனதர் ஸ்டேட் போகும்போது அதுலேருந்து ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும் அதுதான் வந்துட்டு கெமிக்கல் சேஞ்சஸ் ஸோ அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம்

உண்டாகுது அப்படி உண்டாகும்போது அதில் ஹீட்டையோ லைட்டையோ வந்துட்டு அப்சார்ஷன் பண்ணக்கூடியதாக இருக்கும் அந்த சப்ஸ்டன்ஸ் ஆனது ஹீட்டையோ லைட்டையோ அப்சார்ப்ஷன் பண்ணும்போது தான் அதிலேருந்து ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் ஆனது ஃபார்ம் ஆகக்கூடியதாக இருக்கும் சரிங்களா ரெஸ்டிங் ஆஃப் அயன் பேர்னிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா கேர்லிங் ஆஃப் மில்க் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் பேக்கிங் சோடா வித் லெமன் ஜூஸ் ஃபெர்மெண்டேஷன்ஸ் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ் கெமிக்கல் சேஞ்சஸ்க்கு என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கனாக்கா ரஸ்டிங் ஆஃப் அயன் ஒரு இரும்பு இருக்குது அப்படின்னாக்கா இரும்பு வந்துட்டு ஒரு ரெண்டு வருஷமோ இல்லை மூணு வருஷமோ பொறுத்து பார்க்கும்போது அதன் மேலே வந்துட்டு ஒரு துரு ஃபார்ம் ஃபார்ம் ஆயிருக்கும் இல்லையா அந்த துரு பிடிக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னாக்கா டஸ்டிங் ஆஃப் அயர்ன் சொல்லிட்டு சொல்லுவோம் அப்போது அந்த ஒரு இருந்து என்ன உருவாயிருக்கு ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் ஆனால் அந்த துரு வந்துட்டு உருவாயிருக்கு அந்த துருவை வச்சு மறுபடியும் நம்மளால் என்ன பண்ண முடியாது இரும்பு வந்துட்டு உருவாக்க முடியாது ஸோ தட் இஸ் இது வந்துட்டு நம்ம கெமிக்கல் சேஞ்சஸ் சொல்கிறோம் பேர்னிங் இப்போ ஒரு பேப்பர் எடுத்து நம்ம பேர்ன் பண்ணுறோம் அது பேர்ன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கனாக்கா ஆஷ் வந்து உருவாகும் அந்த ஆஷை வச்சுட்டு நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கனாக்கா மறுபடியும் ஒரு பேப்பர் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியாது ஸோ அதுவும் நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா கெமிக்கல் சேஞ்சஸ் சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு பேர்லிங் ஆஃப் மில்க்கு ஒரு பால் வந்துட்டு தயிராக மாறுது அந்த தயிரை வச்சு மறுபடியும் என்ன பண்ண முடியாது மில்க்கை வந்துட்டு உருவாக்க முடியாது ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆனது அனதர் ஸ்டேட் போன பிறகு மீண்டும் அதனுடைய சேம் சப்ஸ்டன்ஸ்க்கு வராது அதனுடைய சேம் ஸ்டேட்க்கு வராது அதனுடைய ஆல்ரெடி இருந்த நிலைக்கு வந்துட்டு வராமல் இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு சேஞ்சஸை தான் நம்ம என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கெமிக்கல் சேஞ்சஸ் சொல்கிறோம் ரிமைனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ரியாக்ஷன்ஸ் ஆஃப் பேக்கிங் சோடா பேக்கிங் சோடாவில் வந்துட்டு என்னென்ன ரியாக்ஷன்ஸ் நடக்குதோ அதுவும் வந்துட்டு ஒரு வகையான கெமிக்கல் சேஞ்சஸ் லெமன் ஜூஸ் இப்போ ஜூஸ் உருவாகுறோம் லெமன் ஜூஸ் போடுறோம் அப்படின்னாக்கா கூட சுகர் ஆட் பண்ணும் அந்த டேஸ்ட்டுக்கெல்லாம் ஒரு சிலதெல்லாம் ஆட் பண்ணும் அப்போ அந்த டேஸ்ட்டில் இருந்து மறுபடியும் ஒரு லெமனை உருவாக்க முடியுமா கண்டிப்பாக உருவாக்க முடியாது ஸோ இது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கெமிக்கல் சேஞ்சஸ் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆனது ஒரு நியூ சப்ஸ்டன்ஸை ஃபார்ம் பண்ணுதோ அந்த சப்ஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா கெமிக்கல் சேஞ்சஸ் ஃபிசிக்கல் சேஞ்சஸ்லேயும் நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும் மீண்டும் நான் என்ன பண்ணும் அதனுடைய நிலைக்கு வந்துடும் ஆனால் கெமிக்கல் சேஞ்சஸில் என்ன ஆகாது அதனுடைய நிலைக்கு வராது அதுதான் நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா கெமிக்கல் சேஞ்சஸ் சொல்லுவோம் இப்போ எல்லா திங்ஸுமே நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய எல்லா திங்ஸுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான சேஞ்சஸை பேஸ் பண்ணி ஒன்று அது ஃபிசிக்கல் சேஞ்சஸாக இருக்கலாம் ஆர் கெமிக்கல் சேஞ்சஸாக இருக்கலாம் உங்களுக்கு அந்த பொருளை பார்த்து உங்களால் கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா அதுதான் கீழே வந்துட்டு கொடுத்துருக்காங்க நான் ஏற்கனவே என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கனாக்கா கெமிக்கல் சேஞ்சஸ்லாம் நியூ ஆனது உருவாகும்னு சொல்லியிருந்தேன் அப்போ அந்த நியூ ப்ராடக்ட் உருவாகும்போது என்னென்ன ஃபார்மேஷன்ஸ் எல்லாம் நடக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம் இன் அடிஷன் டு நியூ ப்ராடக்ட்ஸ் த ஃபாலோயிங் மே ஆல்சோ அ கம்பெனி கெமிக்கல் சேஞ்ச் ஹீட் லைட் ஆர் எனி அதர் ரேடியேஷன்ஸ் மே பி கிவன் ஆஃப் ஆர் அப்சார்ப் அதாவது பார்த்தீங்கனாக்கா ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கும்போது அந்த நியூ ஆனது ஃபார்ம் ஆகும்போது ஹீட்டோ லைட்டோ அப்படின்னா எனி அதர் ரேடியேஷன்ஸ் இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எக்ஸ் ரேஸ் ஆல்ஃபா ரேஸ் யூவி ரேஸ் யூவி ரேஸ்னால் என்னது அல்ட்ரா வயலட் ரேஸ் இந்த மாதிரியான ரேடியேஷன்ஸ் கதிர்வீச்சுகள்லாம் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு அப்சர்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம் அப்படி இல்லைனாக்கா அப்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஒரு சேஞ்சஸில் நெக்ஸ்ட்டு சவுண்ட் மேபி ப்ரொடியூஸ்டு கண்டிப்பாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா சவுண்ட் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பட்டாசு இருக்குது அந்த பட்டாசை நம்ம வந்துட்டு வெடிக்கு நம்ம பேர்ன் பண்ணுறோம் அப்படி பர்ன் பண்ணும்போது அது என்ன ஆகும் அந்த சத்தத்தை வந்துட்டு உருவாகும் சவுண்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகும் அது மட்டும் இல்லாமல் அந்த பட்டாசுலேருந்து என்ன உருவாகுதுன்னு பார்த்தீங்கனாக்கா சாம்பல் உருவாகுது அப்போ பட்டாசு வெடிக்கிறது வந்துட்டு நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கனாக்கா கெமிக்கல் சேஞ்சஸ் சொல்லலாம் அரிய அண்டர்ஸ்டாண்ட் அப்போது சவுண்ட் என்ன பண்ணக்கூடிய சாரி அந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் அந்த பட்டாசுன்னு சொல்லக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ் ஆனது எதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது ஓகேவா எ சேஞ்ச் இன் ஸ்மெல் மே டேக் பிளேஸ் எ நியூ ஸ்மெல் மே பி கிவன் ஆஃப் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு பொருளை நம்ம வந்துட்டு பர்ன் பண்ணும்போதோ ஏதோ ஒன்று பண்ணும்போது அதுலேருந்து ஸ்மெல் வரும் ஓகேவா அது வந்துட்டு நம்மளால் ஏற்றுக்கக்கூடிய ஸ்மெல்லாகவும் இருக்கும் அப்படி இல்லைனாக்கா ஏற்றுக்காத ஸ்மெல்லாகவும் இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நியூ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்போது ஸ்மெல் ஃபார்மேஷன் வந்துட்டு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் ஏ கலர் சேஞ்ச் மி டேக் ப்ளேஸ் கலர் வந்துட்டு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சேஞ்ச் ஆகக்கூடியதாக இருக்கும் அந்த சப்ஸ்டன்ஸில் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஏ கேஸ் மேபி ஃபார்ம் கேஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கும்போது அப்போ நியூ ப்ராடக்ட்ஸ் ஆனது ஃபார்ம் ஆகுது அந்த நியூ ப்ராடக்ட்ஸில் என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்படும் அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் சரிங்களா ஓகே சில்ட்ரன்ஸ் நெக்ஸ்ட்டு ட்ரை யுவர் செல்ஃப் நீங்கள் பாருங்கள் வீட்லேயே நீங்கள் செய்து பார்க்கலாம் அம்மா செய்யும் போது நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள் அதில் என்ன சேஞ்சஸ்லாம் நடக்குதுன்றதை நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க கட்டிய ஃப்ரெஷ் ஸ்லைஸ் ஆஃப் பொட்டேட்டோ அண்ட் பிரிஞ்சால் அண்ட் கீப் இட் அவே ஃபார் சம்டைம் அதாவது பிரிஞ்சாலையும் பொட்டேட்டோவும் நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் நேரம் வைக்கிறீங்க அப்படி வைக்கும்போது அது ஆல்ரெடி இருந்த கலரை தவிர்த்து அது மேலே வந்துட்டு வேறு கலர் வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கும் பார்த்துருக்கீங்களா ஸோ இது என்ன சேஞ்சஸ் சொல்லலாம் கெமிக்கல் சேஞ்சஸ் சொல்லலாம் ஓகேங்களா அப்போது ஒரு பொருளானது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நியூ ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஃபார்ம் பண்ணுது அப்படி ஃபார்ம் பண்ணும்போது அதில் அப்படியே க ஸ்மெல் வந்துட்டு வேரியேஷன் ஆகலாம் கலர் சேஞ்ச் ஆகலாம் ஹீட்டர் லைட்டை அப்சர்வ் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸாக சொன்னாலே அதுக்கு தான் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க ட்ரை யூ செல்ஃபில் உங்களுக்கு வந்துட்டு அந்த பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா உருளைக்கிழங்கு நான் நம்ம எத்தனை நாளைக்கு ஒன்றாலும் சீவாமல் அப்படியே வச்சுருந்தா அப்படியே இருக்கும் பட் அதனுடைய தோலை நம்ம சீவிட்ட பிறகு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கனாக்கா மேலே வந்துட்டு அந்த ப்ரௌன் கலரோ இல்லை பிளாக் கலரோ வந்துட்டு அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிறதுக்கு காரணம் இருக்குது ஓகே காரணமாக இருக்குது ஏன்னு பார்த்தீங்கனாக்கா ஏரோடு வந்துட்டு அது ரியாக்ஷன்ஸ் பண்ணுது அப்படி ரியாக்ஷன் பண்ணும்போது அதனுடைய கலர் சேஞ்ச் ஆகுது இந்த மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா சேஞ்ச் ஆனால் அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னாக்கா கெமிக்கல் சேஞ்சஸ் சொல்லுவோம் சரிங்களா நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் டிஸ்கஸ் அண்ட் கிவ் யுவர் ஆன்சர் யூ நோ தட் பிளான்ட் ப்ரொடியூஸ் தர் ஃபுட் பை ஏ ப்ராசஸ் கால் ஃபோட்டோசிந்தசிஸ் அது ஒரு பிளான்டானது ஃபுட்டை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது எதனுடைய ஹெல்ப்னால ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது ஃபோட்டோசிந்தசிஸ் அந்த ஒளி சேர்க்கையினுடைய உதவினால இப்போ காற்று நீர் அதாவது ஏர் வாட்டர் மட்டும் இருந்தால் போதுமா இல்லை ஓகேவா அந்த ஃபுட்டு தயாரிக்கிறதுக்கு என்ன தேவை கண்டிப்பாக ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் வந்துட்டு இன்வால்வ் ஆகணும் ஸோ ஒரு பிளான்டானது ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எது தேவைப்படக்கூடியதாக இருக்குது ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் வந்துட்டு டேக் பண்ணக்கூடியதாக இருக்குது இல்லைங்களா அப்போது அந்த ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு கேன் வி கால் ஃபோட்டோசிந்தசிஸ் ஏன் கெமிக்கல் சேஞ்ச் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் ஃபோட்டோசிந்தசிஸ்ன்றது ஒரு கெமிக்கல் சேஞ்சா ஆ ஃபிசிக்கல் சேஞ்சா நீங்கள் தான் இதுக்குண்டான ஆன்சர் சொல்லணும் சரிங்களா அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க ஒரு ஆனது ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அப்படி ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஃபோட்டோ சிந்தசிஸ் ப்ராசஸ் சொல்லுவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ரெஸ்டிங் ஆஃப் அயன் அதாவது இரும்பு வந்துட்டு துருப்பிடிக்கிறது எப்படி அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் ஒரு அயன் மேலே ஒரு வகையான ரெஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னாக்கா அது காரணம் கெமிக்கல் சேஞ்ச் ஓகேங்களா இந்த யூ டூயுனோவை பாருங்கள் இந்த அயன் பில்லர் அட் டெல்லி டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு அயன் பில்லரை பற்றி தான் அந்த நோவில் சொல்ல போகிறேன் சரிங்களா அமேசிங்லி தர் இஸ் அண்ட் ஹயன் த டிட் நாட் ரெஸ்ட்டு அந்த டெல்லியில் இருக்கக்கூடிய அயன் பில்லரானது அதில் என்ன ஃபார்ம் ஆகலை ரெஸ்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகாமல் இருக்கு இரும்புனாவே என்ன செய்யக்கூடியதாக இருக்கணும் துருப்பிடிக்கணும் இல்லைங்களா அதுதான் நம்முடைய கான்செப்ட் ஆனால் டெல்லியில் இருக்கக்கூடிய அயன் பில்லர் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்தனாக்கா பல வருடங்களாயும் அது வந்துட்டு துருப்பிடிக்காமல் இருக்குது ஓகேங்களா தெர் இஸ் அன் அயன் பில்லர் அட் குதுப் காம்ப்ளெக்ஸ் இன் டெல்லி விச் இஸ் மோர் தென் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஏஜ் அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு குது காம்ப்ளெக்ஸ் புது காம்ப்ளெக்ஸ்னா புது வளாகம் ஓகேவா அந்த வளாகத்தில் தான் எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா அயன் பில்லர் இருக்குது அந்த அயன் பில்லர் கட்டி வந்துட்டு ஹவு மெனி இயர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கனாக்கா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ் வந்துட்டு ஆகக்கூடியதாக இருக்குது

ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா தி ஷோஸ் தட் இந்தியன் சயின்டிஸ்ட் மேட் கிரேட் அட்வான்சஸ் இன் மெட்டல் மேக்கிங் டெக்னாலஜி ஈவன் அட் சிக்ஸ்டீன் சென்ச்சுவரி விச் எனேபிள் தம் டு மேக் திஸ் அயன் பில்லர் ஹேவிங் த குவாலிட்டி ஆஃப் கிரேட் ரெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் சென்ச்சுவரியிலே பதினாறாம் நூற்றாண்டிலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த சயின்டிஸ்ட் டெக்னாலஜிஸ்ட்லாம் என்ன பண்ணாங்க இந்தியன் சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய டெக்னாலஜியில் அந்த ரெஸ்ட்டு ஃபார்ம் ஆகாமல் இருக்கக்கூடிய மெட்டல்ஸை பேஸ் பண்ணி வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த மினாரை அந்த குது பில்லரை வந்துட்டு உருவாக்குனாங்க சரிங்களா அதனால தான் அது வந்துட்டு என்னவாக இருக்குதுன்னு துரு துருப்பிடிக்காமல் இருக்குது ஓகேங்களா அப்போது அந்த இண்டியன் சயின்டிஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்துட்டு ஒரு மெட்டலை பேஸ் பண்ணி ஒரு சில டெக்னாலஜிஸ்டினுடைய ஹெல்ப்னால சிக்ஸ்டீன்த் சென்ச்சுரியில் வந்துட்டு அயன் பில்லரை வந்துட்டு மேக் பண்ணாங்க அந்த அயன் பில்லரை வந்துட்டு அந்த ரெஸ்ட்டு வந்துட்டு ஃபார்ம் ஆகாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒன்றாக இருந்திருக்கு சரிங்களா அப்போ அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு மெட்டலாக இருந்திருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் எப்படி வந்துட்டு ஹயனில் ரெஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது இப்போது எஃப்இ எஃப்இனா என்ன எதனுடைய எந்த எலமெண்ட்ஸினுடைய சிம்பிள் அது அயன் எலமெண்ட்ஸினுடைய சிம்பிள் ஓகேவா ஸோ எஃப்இினா எதை குறிக்கக்கூடியது அயனை குறிக்கக்கூடியது ஆக்சிஜனை உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆக்சிஜன் சொன்னாவே இக்குவஷன்ஸில் என்னதான் ரைட் பண்ணணும் ஓ டூ என்னது ஓ டூ தான் ரைட் பண்ணணும் ஓகேங்களா அப்போது அயன் ப்ளஸ் ஆக்சிஜன் ப்ளஸ் ஹெச் ஓ வாட்டர் இது மூன்றும் சேர்ந்து தான் எதை ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெஸ்ட்டை ஃபார்ம் பண்ணக்கூடியதாக இருக்குது எஃப்இ டூ ஓ த்ரீ ஓகேங்களா இதை வந்துட்டு ஃபார்ம் பண்ணக்கூடியதாக இருக்குது ஒரு இரும்பு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய விண்டோஸில் இருக்கக்கூடிய ஒரு இரும்பு எடுத்துக்கோங்க வீடு கட்டி ஒரு ரெண்டு வருஷம் இல்லை ஒரு பத்து வருஷம் ஆகுது ஓகேவா அது பத்து வருஷத்துக்கு பிறகு அதன் மேலே பார்த்தீங்கன்னாக்கா துரு வந்து பிடிச்சிருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா அந்த அயனோட எது ரியாக்ட் ஆகும்னு பார்த்தீங்கனாக்கா ஆக்ஸிஜன் ப்ளஸ் வாட்டர் மிஸ் நான் தண்ணியே ஊற்றல மிஸ் எப்படி மிஸ் அதில் வாட்டரோட ரியாக்ஷன் ஆகும் அப்படின்னு கேட்கலாம் ஏரில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா சம் கண்டென்ட் ஆனது ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அதாவது ஈரப்பதங்கள் வந்துட்டு க கலந்துருக்கும் அப்படி தான் வந்துட்டு அந்த இரும்போட ரியாக்ஷன் நடக்கும் தண்ணி ஊற்றினா தான்ன்றது கிடையாது நம்ம காற்று வீசும்போதே என்னப்பா அப்பா ஜில்லுன்னு காற்று வருது அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏரில் வந்துட்டு மாய்ஸ்டர் கண்டென்ட் அதிகமாக ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனால அது சில்லஸ் வந்துட்டு நமக்கு தெரியக்கூடியதாக இருக்குது ஸோ ஏரில் இருக்கக்கூடிய அந்த மாய்ஸ்டர் கண்டென்ட்டோட இந்த அயன் வந்துட்டு ரியாக்ஷன் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கனாக்கா அதன் மேலே வந்துட்டு ரஸ்ட் ஃபார்ம் ஆகக்கூடியதாக இருக்கும் இதுதான் வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ரஸ்டிங் ஆஃப் அயன் சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் டூ யூ நோவில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் ஒரு இரும்பு வந்துட்டு என்ன பண்ணக்கூடியதாக இருக்கும்னு சொல்லிட்டோம் துரு பிடிக்கக்கூடியதாக இருக்கும் தட் மீன்ஸ் ரெஸ்ட்டு வந்து அதன் மேலே வந்துட்டு ஃபார்ம் ஆகக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம் இல்லையா அப்போ அந்த ரெஸ்ட்டு ஃபார்ம் ஆகாமல் இருக்க நம்ம என்ன செய்யலாம் ஒரு சிம்பிள் மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே கேட்கலாம் அனதர் வே ஆஃப் ப்ரொவெண்டிங் ரெஸ்டிங் இஸ் டூ டெபாசிட் எ லேயர் ஆஃப் எ மெட்டல் லைக் குரோமியம் ஜிங்கான் அயன் அதாவது அந்த இரும்பு மேலே ஒரு லேயர் வந்துட்டு டெபாசிட் பண்ணலாம் என்ன டெபாசிட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா குரோமியம் டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னாக்கா ஜிங்க் வந்துட்டு டெபாசிட் பண்ணலாம் ஓகேவா அந்த மேலே அந்த இரும்பு மேலே வந்துட்டு குரோமியத்தையோ இல்லை அந்த ஜிங்கையோ வந்துட்டு முலாம் பூசும்போது அந்த இரும்பு வந்துட்டு என்ன பண்ணாமல் இருக்கலாம்னு துரு துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ்ஸை தான் நம்ம என்ன சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கால்வனைசேஷன் ஒரு இரும்பு மேலே ஒரு குரோமியத்தையோ இல்லை ஜிங்கியோ வந்துட்டு நம்ம முலாம் பூசுகிறோம் அப்படின்னாக்கா அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு ப்ராசஸ்க்கு தான் நம்ம என்ன சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னாக்கா கால்வனைசேஷன் சொல்லிவிட்டு சொல்லுவோம் ஸோ கால்வனைசேஷன்னா என்ன அப்படின்றத நீங்கள் ஹயர் கிளாஸஸ்லாம் போயிட்டு படிப்பீங்க ஓகேவா இந்த பேர்னிங்னா என்ன கேர்லிங் ஆஃப் மில்க்னால் என்ன ஃபெர்மெண்டேஷன்னா என்னன்றத ஒரு சிம்பிளாக சொல்கிற பாருங்களேன் இப்போ பேர்னிங் ஒரு பேப்பர் எடுத்து நம்ம பேர்ன் பண்ணுறோம் ஓகேவா ஒரு பேப்பர் எடுத்து எரிக்கிறோம் அப்படி எரிக்கும் போது அது என்ன வரும் ஆஷ் வரும் அது மட்டும் இல்லாமல் ஹீட் வந்துட்டு லிப்ரேட் ஆகும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா கேஸஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும் இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நடக்கும் ஓகேங்களா அப்போது ஒரு பேர்ன் பண்ணும்போது ஏதோ ஒரு பொருளை பேப்பர்னால் கிடையாது ஏதோ ஒரு பொருளை பேர்ன் பண்ணும்போது நியூ ப்ராடக்ட் ஆனது ஃபார்ம் ஆகக்கூடியதாக இருக்கும் அந்த நியூ சப்ஸ்டன்ஸஸ்லாம் என்னவாக இருக்கலாம் கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் வாட்டர் வேப்பர் ஸ்மோக் அண்ட் ஆஷ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கலாம் ஆல்ரெடி நான் சொன்ன தான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹீட் அண்ட் லைட் வந்துட்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு பொருளை நம்ம எரிக்கும்போது போது அதுலேருந்து என்ன வரும் ஹீட் வந்துட்டு நம்ம தொட்டு பார்த்தா தெரியும் அதில் எவ்வளோ வந்துட்டு ஹீட் இருக்குது அப்படின்றது தொட்டு பார்த்தா அந்த மாதிரி தேவையில்லாமல் ஒம்பில் வச்சுக்காதீங்க ஓகேவா அவங்களுக்கு ஒன்ஸ் வந்துட்டு அதை நீங்கள் பார்த்தாவே இது சுடும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா அப்போ ஒரு பொருளை பேர்ன் பண்ணும்போது அதுலேருந்து ஹீட் வந்துட்டு வெளிப்படும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா லைட்டு ஓகேங்களா அதுலேருந்து வெளிச்சங்களும் வந்துட்டு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா பேர்னிங் சொல்லிட்டு சொல்லுவோம் சரிங்களா நெக்ஸ்ட்டு கேர்லிங் ஆஃப் மில்க்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பால் இருக்குது பால் ஒரு லிட்ரு பால் வாங்கி வைக்கிறாங்க அம்மா அப்படின்னாக்கா அது தயிராக மாறணும் அதுக்கு என்ன செய்வாங்க கொஞ்சமாக அது புறைமோர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த புரைமோரை ஊற்றுவாங்க ஓகேங்களா அப்போ அப்படி ஊற்றும் போது அது என்ன வாங்கிடும் அந்த மில்க்கு ஃபுல்லாக காலையில் எந்த பார்த்தோம்னாக்கா அது வந்துட்டு கேடா மாறக்கூடியதாக இருக்கும் அந்த கேடை வச்சு மறுபடியும் நம்மளால் மில்க்கு ஃபார்ம் பண்ண முடியுமா ஃபார்ம் பண்ண முடியாது அப்போ இதை நம்ம என்ன சொல்லலாம் இரிவர்சிபிள் ப்ராசஸ் ஓகேவா அது இன்னொரு ஸ்டேட் போயிட்டு மறுபடியும் அதனுடைய ஸ்டேட் வர முடியல அப்படின்னாக்கா அதை நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் சொல்லிட்டு சொல்லலாம் இப்போ அதுதான் சொல்லியிருக்காங்க பாருங்க வினோ தட் கர்லிங் ஆஃப் மில்க் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் இர்ரிவர்சிபிள் சேஞ்ச் சின்ஸ் வி கே நாட் கெட் பேக் த மில்க் ஆஃப்டர் கர்லிங் அக்கர்ஸ் அதான் என்ன சொல்றாங்க கேர்டிங் ஸ்டேட் போன பிறகு மறுபடியும் அதில் இருந்து மில்கை நம்மளால் கொண்டு வர முடியாது அதனால் இது நம்ம என்ன மாதிரியான சேஞ்சஸ் சொல்லலாம் இரிவர்சிபிள் சேஞ்ச் இரிவர்சிபிள் சேஞ்சுனா என்ன சேஞ்சஸ் தான் கெமிக்கல் சேஞ்சஸ் தான் ஓகேங்களா இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் கெமிக்கல் சேஞ்ச் ஓகேங்களா அப்போ நம்ம என்ன சொல்லலாம் இரிவர்சிபிள் சேஞ்சை கெமிக்கல் சேஞ்ச் சொல்லிட்டு சொல்லலாம் ஷால் பி கிளாரிஃபை த ப்ராசஸ் ஆஃப் கேர்டிங் நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் கிளாரிஃபை பண்ணலாம் ஓகேங்களா வீட்டில் வந்துட்டு அம்மா வந்துட்டு என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மில்க் இருக்குது ஒரு டம்ளர் மில்க் இருக்குன்னா அதில் வந்துட்டு ட்ராப் ஆஃப் கேர்டு அதுக்காக அதிகமான தயிர் வந்துட்டு அதில் சேர்க்க மாட்டாங்க ஓகேவா அந்த கேடுனுடைய ஒரு ட்ராப் மட்டும் தான் சேர்ப்பாங்க கொஞ்சம் சேர்த்துதான் காலையில் பார்த்தா அந்த பால் ஃபுல்லாக வேணா ஆகிடும்னு பார்த்தீங்கன்னாக்கா கேர்டாக வந்துட்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு சேஞ்ச் ஆகிடும் இல்லைங்களா இந்த மாதிரி நடக்கக்கூடிய ப்ராசஸ்ஸை தான் நம்ம வந்துட்டு ஆஃப் மில்க் தட் மீன்ஸ் கெமிக்கல் சேஞ்சஸ் ஓகேங்களா கெமிக்கல் சேஞ்சஸ்னுடைய அனதர் நியம் என்னன்னு சொல்லலாம் இரிவர்சிபிள் சேஞ்சஸ் சொல்லிட்டு சொல்லலாம் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க ஃபெர்மெண்டேஷன் ஃபெர்மெண்டேஷன்னா நொதித்தல் ஓகேங்களா இது வந்துட்டு ஒரு ஷார்ட் மெத்தடில் சொல்கிறேன் பாருங்கள் யூ நோ சொல்றேன் பாருங்கிறது என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும் லூயிஸ் பாஸ்டியர் லூயிஸ் பேஸ்டியனுடைய லைஃப் லாங் பீரியட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா எயிட்டின் டொண்ட்டி டூவில் பிறந்து எயிட்டீன் நைன்டி ஃபைவ்ல வந்துட்டு இறந்துட்டார் ஓகேவா இதுதான் அவருடைய வாழ்நாள் ஃப்ரெஞ்ச் கெமிஸ்ட் அண்ட் மைக்ரோ பயாலஜிஸ்ட் இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெஞ்சு நாட்டை சார்ந்த ஒரு கெமிஸ்ட் அதாவது வேதியியலாளர் வேதியியலாளர் மட்டும் இல்லாமல் அண்ட் மைக்ரோ பயாலஜிஸ்ட் அதாவது நுண்ணுயிரியலாளராகவும் இருந்திருக்கார் யார் லூயிஸ் பேஸ்டியர் ஓகேங்களா வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு டிஸ்கிரைப் த ப்ராசஸ் ஆஃப் ஃபர்மெண்டேஷன் இவர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்மெண்டேஷனை டிஸ்கிரைப் பண்ணதில் ஃபர்ஸ்ட் பர்சனாக திகழ்ந்தார் யார் லூயிஸ் பேஸ்டியர் ஹீ டிஸ்கிரைப் தட் ஃபெர்மெண்டேஷன் அக்கர்ஸ் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் அண்ட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் சச்சாஸ் ஈஸ்ட் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஈஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு மைக்ரோ ஆர்கானிசத்தை வந்துட்டு ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா காற்றில்லாத இல்லாத சூழ்நிலையில் என்னது காற்றில்லாத இல்லாத சூழ்நிலையில் அந்த ஈஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு மைக்ரோ ஆர்கானிசத்தை வந்துட்டு பெர்மன்டேஷன் அத மைக்ரோ ஆர்கானிசத்தை வந்துட்டு என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா பதப்படுத்துறாரு அந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கனாக்கா ஃபெர்மெண்டேஷன் சொல்கிறோம் ஃப்ரீ இதாக சொல்கிறது அதாவது காற்றற்ற சூழலை ஒரு ஈஸ்ட நுண்ணுயிரினுடைய முன்னிலையில் வந்துட்டு ஒரு செயல் நடக்குது அப்படின்னாக்கா அந்த செயலைத்தான் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபெர்மெண்டேஷன் இங்கிலீஷில் மறுபடியும் எப்படி சொல்கிற பாருங்கள் ஆப்சன்ஸ் ஆஃப் ஏரில் ஈஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு மைக்ரோ ஆர்கானிசத்தில் வந்துட்டு என்ன ப்ராசஸ் நடக்குதோ அந்த ப்ராசஸ் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபெர்மெண்டேஷன் இது மட்டும் இல்லாமல் இவர் வேற என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இ டிஸ்கவர் த க்யூர் ஆஃப் ரேபீஸ் அதாவது ரேபீஸ் சொல்லக்கூடிய வெறிநாய்க்கடி சொல்லுவாங்க இல்லையா அதுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா மருந்து வந்துட்டு இவர் கண்டுபிடிச்சார் யாரு லூயிஸ் பேஸ்டியர் ஓகேங்களா அப்போ ஃபெர்மெண்டேஷனை வந்துட்டு கண்டுபிடிச்சோம் டிஸ்கிரைப் பண்ண வரும் அதே சமயத்தில் ரேபிஸ் வந்துட்டு கியூர் பண்ணக்கூடிய ஒரு மருந்து கண்டுபிடிச்சவரும் யார் தான் பார்த்தீங்கன்னாக்கா லூயிஸ் ஃபேஸ்டியர் இவர் எந்த நாட்டை சார்ந்தவர் ஃப்ரெஞ்சு நாட்டை சார்ந்தவர் இவர் யாரு ஒரு கெமிஸ்ட் வேதியியலாளராகவும் இருந்திருக்காரு அண்ட் தென் மைக்ரோபயாலஜிஸ்டாவும் இருந்திருக்காரு ஓகேங்களா நெக்ஸ்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் பேக்கிங் சோடா வித் லெமன் ஓகேங்களா அதாவது பேக்கிங் சோடா லெமனோட சேரும் போது என்ன ரியாக்ஷன்ஸ் நடக்குது பாருங்கள் சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் ப்ளஸ் சிட்ரிக் ஆசிட் ஓகேங்களா சிட்ரிக் ஆசிடுன்றது லெமன் பேக்கிங் சோடான்றது சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் இது ரெண்டும் சேர்ந்து ரேஷன்ஸில் இன்வால்வ் ஆகிட்டு என்ன ப்ராடக்டை வந்துட்டு கொடுக்கக்கூடியதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா சோடியம் சிட்ரேட் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் இதை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போது ஒரு பொருள் இன்னொரு பொருளோடு சேரும்போது ஒரு ரியாக்ஷன்ஸ் நடக்குது அந்த ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது நமக்கு வந்துட்டு சம் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும் அது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும்ன்றதுதான் கொடுத்துருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு கண்டிஷன்ஸ் நீடட் ஃபார் ஏ கெமிக்கல் சேஞ்ச் கெமிக்கல் சேஞ்ச் நடக்கும்போது என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் கண்டிப்பாக தேவைப்படக்கூடியதாக இருக்கும் பாருங்கள் பினு தட் ஃபிரிங் ஆஃப் கிராக்கர்ஸ் இஸ் ஏ கெமிக்கல் சேஞ்ச் சம் கிராக்கர்ஸ் எக்ஸ்ப்ளோர்ட் ஒன்லி வித் வேன் த்ரோன் அகெயின்ஸ்ட் எ வால் ஆர் ஸ்டக் வித் ஏ ஹார்ட் டப்ஸ்ட் சப்ஸ்டன்ஸ் தஸ் வி குட் சி தட் சேஞ்ச் இன் ப்ரெஷர் மே ஆல்சோ பிரிங் அபவுட் ஏ கெமிக்கல் சேஞ்ச் அதாவது கெமிக்கல் சேஞ்சஸில் என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் தேவைப்படுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு ஹீட் மூலயமா வந்துட்டு ஏதோ ஒன்று மூலியமாக அதில் வந்துட்டு கிராக்கர்ஸ் வந்துட்டு நடக்கூடியதாக இருக்கும் அப்போது கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னாக்கா சப்ஸ்டன்ஸ் ஆர் மேட் டு பிசிக்கலி கான்டாக்ட் வித் ஈச் அதர் எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆனது ரியாக்ஷன்ஸில் இன்வால்வ் ஆகுதோ அதர் சப்ஸ்டன்ஸோட ஃபிசிக்கலாக வந்துட்டு காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அந்த ஒரு பொருளானது இன்னொரு பொருளோட அட்டாச் ஆக ஆகும்போது தான் அந்த இடத்துல கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு நடக்கக்கூடியதாக இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டு டு யூ நோ கேட்டலிஸ்ட் ஆர் சப்ஸ்டன்ஸ் என்னது கேட்டலிஸ்ட் சொல்லக்கூடியது ஒரு சப்ஸ்டன்ஸ் ஓகேங்களா அந்த கேட்டலிஸ்ட் வந்துட்டு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தட் ஸ்பீட் அப் த ப்ராசஸ் ஆஃப் எ கெமிக்கல் சேஞ்ச் அண்ட் விட் நாட் அண்டர் அண்டர்கோ எனி சேஞ்ச் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் த ரியாக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்ட் ஆக்ட்ஸ் ஆஸ் த கேட்டலிஸ்ட் இன் த ஃபர்மெண்டேஷன் ஆஃப் சுகர் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சுகரோட ஈஸ்ட் வந்துட்டு கேட்டலிஸ்ட் ஆகுது அப்படி நடக்கும்போது அதில் வந்துட்டு எந்த விதமான ஒரு சேஞ்சஸ்க்கும் வந்துட்டு அதில் வந்துட்டு இன்வால்வ் ஆகலை ஓகேங்களா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது ஒரு சப்ஸ்டன்ஸ் இன்னொரு சப்ஸ்டன்ஸோடு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னாக்கா பிசிக்கலாக வந்துட்டு காண்டாக்ட் வச்சுருக்கணும் அப்படின்றத நான் சொல்ல வரேன் சரிங்களா ஓகே சில்ட்ரன்ஸ் நெக்ஸ்ட்டு இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் ஏ கெமிக்கல் சேஞ்ச் ஒரு கெமிக்கல் சேஞ்சஸில் என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் இருக்குன்றதுல ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா இப்போ பாருங்கள் டேக் சம் புரோக்கன் பீசஸ் ஆஃப் எக்ஷெல் அதாவது முட்டையினுடைய ஓர் ஓடு இல்லையா அதை உடைஞ்ச அந்த பீசஸ் வந்துட்டு எடுத்துக்கிறீங்க இந்த டேஸ்ட் டியூப் அண்ட் ஆட் லெமன் ஜூஸ் டு ஹீட் அந்த உடைந்த முட்டையினுடைய தோலை என்ன செய்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டெஸ்ட் டியூப்பில் போட்டுக்கிறீங்க அதனோட என்ன ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னாக்கா லெமன் ஜூஸ் எலுமிச்சை மழைத்தினுடைய சாரை வந்துட்டு ஆட் பண்ணுறீங்க யூ குட் சீ த பபுள்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இவால்விங் இந்த டெஸ்ட் டியூப் அப்படின்னு நம்ம ஜூஸை அந்த எக் பீஸோட ஆட் பண்ணும்போது அந்த டெஸ்ட் டியூப்பில் இருக்கக்கூடிய எக் பீஸோட ஆட் பண்ணும்போது போது அதுலேருந்து சம் பபுள்ஸ் வந்துட்டு நம்ம பார்க்கலாம் அந்த பபுள்ஸ்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸஸ் ஆனது இவால்வ் ஆகலாம் வெளியே வரலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் எக்ஸோ தெர்மிக் அண்ட் என்டோ தெர்மிக் ஓகேங்களா ஒரு கெமிக்கல் சேஞ்சஸில் எக்ஸோ தெர்மிக் ஏற்படும் அண்ட் தென் எண்டோதெர்மிக் என்னென்ன இதெல்லாம் ஏற்படும்ன்றதை நம்ம பார்த்துட்டோம் ஃபைனலாக பார்த்தீங்கனாக்கா எக்ஸோ தெர்மிக் ப்ராசஸ் அண்ட் தென் என்டோ தெர்மிக் ப்ராசஸ் எண்டோதெர்மிக்னால் வெப்ப ஏற்பு மாற்றம் அதாவது அந்த சப்ஸ்டன்ஸ் என்னது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹீட்டை அப்சார்வ் பண்ணிக்குன்னு சொல்கிறேன் அதுவே எக்ஸோ தெருமிக்னா என்னன்னு பார்த்தீங்கனாக்கா அந்த சப்ஸ்டன்ஸை வந்து ஹீட்டை வந்துட்டு லெபரேட் பண்ணணும் அதாவது வெப்ப உமிழ் மாற்றம் அது அந்த வெப்பத்தை வந்துட்டு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னாக்கா உமிழ் வெளியிட்டுடும் சொல்கிறோம் சரிங்களா இப்போ ஒரு ஆக்டிவிட்டியில் என்ன சொல்கிறாங்க நான் சிம்பிளாக சொல்லிடுற பாருங்க படிக்காமலே ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்றாங்க ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு ரெண்டு கையை நீட்ட சொல்கிறாங்க அப்படி கையை நீட்டிட்டு ஒரு கையில் வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா சோப்பு வைக்கிறாங்க ஓகேங்களா சோப்பு பவுடர் எடுத்துக்கலாம் இன்னொரு கையில் பார்த்தீங்கன்னாக்கா குளுக்கோஸ் பவுடர் வைக்கிறாங்க இப்போ ரெண்டு கையிலுமே ஒரு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது இப்போ ரெண்டு கையிலையுமே என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டரை வந்துட்டு ஆட் பண்ணுறாங்க குளுக்கோஸில் வாட்டர் ஆட் பண்ணால் அந்த அவங்களுடைய ஹேண்டில் என்ன ஃபீல் பண்ணுவாங்க குளிர்ச்சியை ஃபீல் பண்ணுவாங்க அது ஒரு ஜில்னஸ் ஜில்னஸ்ஸாக தானே இருக்கும் அதுவே அந்த சோப் பவுடர் இருந்தது இல்லையா அதில் ட்ராப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணும்போது அந்தளவுக்கு குளிர்ச்சி வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்களா இல்லை ஓகேவா எதில் வந்துட்டு கூலிங் அதிகமாக இருக்கும் அந்த குளுக்கோஸில் வந்துட்டு வாட்டர் ட்ராப்ஸ் ஆட் பண்ணதில் தான் வந்துட்டு அதிகமாக இருக்கும் ஓகேங்களா அப்போ இதில் என்ன செய்யுது அப்படி சொல்லிவிட்டு பார்த்தீங்கனாக்கா ஹீட்டை வந்துட்டு குளுக்கோஸ் ஆனது அப்சர்வ் பண்ணிக்குது அதனால் நமக்கு வந்துட்டு குளிர்ச்சியாக தெரியுது அதுவே நம்ம பார்த்திங்கனாக்கா சோப் சோப்பானது என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கனாக்கா ஹீட்டை வந்துட்டு அப்சர்வ் பண்ணிக்கல அது வந்துட்டு வெளியிடுது அதனால அது நமக்கு வந்துட்டு ஹீட்டாக தெரியுது ஓகேங்களா ஓகே சில்ட்ரன்ஸ் நெக்ஸ்ட் பாருங்கள் பீரியாடிக் அண்ட் நான் பீரியாடிக் சேஞ்ச் கால ஒழுங்கு மாற்றம் கால ஒழுங்கற்ற மாற்றம் சொல்லிட்டு சொல்லக்கூடியது சரிங்களா அதாவது பீரியாடிக் சேஞ்ச்னா என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா சேஞ்சஸ் தட் ரிப்பீட் தெம் தெம்செல்ஸ் ஆஃப்டர் ஏ டெஃபினிட் இன்டர்வல் ஆஃப் டைம் ஆர் கால் பீரியாடிக் சேஞ்ச் அதாவது ஒரு இன்டர்வல் ஆஃப் டைமில் வந்துட்டு அது ரிப்பீட்டடாக வந்துட்டு சேஞ்ச் ஆனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு மணி நேரத்தில் முடிக்கக்கூடிய வேலையை ஒரு மணி நேரத்தில் முடிச்சிடுறோம் நெக்ஸ்ட்டு ஒன் ஹவர்ல முடிக்கக்கூடிய வேலையை சேம் அதே வேலையை நம்ம முடிக்கணும் அது மாதிரி டைமை பொறுத்து ரிப்பீட்டடாக அந்த ஒர்க் வந்துட்டு நடந்தால் அது வந்துட்டு என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா பீரியாடிக் சேஞ்ச் இப்போ ஃபார் எக்ஸ் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம் பாருங்கள் இது ஈஸியாக அவங்களுக்கு புரியும் பாருங்கள் ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன்ஸ் ஆஃப் ஏர்த்து பூமி வந்துட்டு சுற்றி வந்துட்டு இல்லையா டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் கான்ஸ் வந்துட்டு அது என்ன பண்ணுது கரெக்டாக அதனுடைய வேலையை செய்யுது அது என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா பீரியாடிக் சேஞ்ச் பீட்டிங் ஆஃப் த ஹார்ட் நம்முடைய ஹார்ட் பீட் இருக்குல்லையா அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா பீரியாடிக் சேஞ்ச் அது என்ன செய்யும் கரெக்டாக லெப்டப் லெப்டப் சொல்லிவிட்டு அந்த டைம் இன்டர்வலுக்கு தகுந்த அப்போ தான் இருக்கோம் ஒரு முறை லெப்டப் லெப்டப் லெப்டப்னு சொல்லிவிட்டோம் இல்லை ஒரு முறை லெப்டப் லேப்டாப் அந்த மாதிரி இருக்கா இல்லை அது வந்துட்டு நீங்கள் பாருங்கள் உங்களுடைய ஹார்ட் பீட் ஆனது ஈவனாக வந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும் அந்த டென்ஷன் ஆகும்போது மட்டும் சம்டைம்ஸ் வந்துட்டு அதனுடைய ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்கும் இதில் வந்துட்டு ஹார்ட் பீட் வந்துட்டு என்ன மாதிரியான சேஞ்சஸ் அப்படி சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னாக்கா பீரியாடிக் சேஞ்சஸில் தான் வரக்கூடியதாக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எவ்ரி ஹார்ஸ் இப்போ நம்ம ஒவ்வொரு மணி நேரத்துக்கு எடுத்துட்டாக்கா அதனுடைய மினிட்ஸ் ஆகட்டும் செகண்ட்ஸ் ஆகட்டும் அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய சேஞ்சஸ் ஆனது ஈவனாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதை என் என்ன சேஞ்சஸ் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா பீரியாடிக் சேஞ்சஸ் சொல்லிட்டு சொல்கிறோம் அதுவே நான் பீரியாடிக் சேஞ்சஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா சேஞ்சஸ் த டு நாட் ரிப்பீட் தெம் செல்ஸ் ஆஃப்டர் ஏ டெஃபினிட் டைம் இன்டர்வல் ஆஃப் சாரி ஆஃப்டர் டெஃபினிட் இன்டர்வல் ஆஃப் டைம் அண்ட் அக்கர் ரேண்டம்லி ஆர் கால் நான் பீரியாடிக் சேஞ்ச் அந்த டைம் இன்டர்வலில் பொறுத்து ரேண்டமாக வந்துட்டு செயல்பட்டா ஒரு ப்ராசஸ் ஆனது ரேண்டமாக தட் மீன்ஸ் அந்த சேஞ்சஸ் ஆனது ரேண்டமாக செயல்பட்டா அதுதான் நம்ம நம்ம என்ன சொல்லுவோன்னு பார்த்தீங்கனாக்கா நான் பீரியாடிக் சேஞ்சஸ் சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு எது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓல்கனோ நெக்ஸ்ட்டு எர்த் ஹெர்த்வாக் ஏற்படுறது நெக்ஸ்ட்டு லைட்னிங் ஃப்ளாஷஸ் இந்த மாதிரிலாம் நடக்கிறது வந்துட்டு எப்பயும் ஒரு முறை தான் நடக்கும் அந்த கரெக்டாக டைமுக்கு மாதிரி அப்பப்போ நடக்கணும் நடக்குமான்னு பார்த்தீங்கனாக்கா இல்லை இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா நான் பீரியாடிக் சேஞ்சஸ்க்கு எக்ஸாம்பிள் அப்போது டைமை பொறுத்து அதனுடைய வேலை வந்துட்டு கரெக்டாக நடந்தால் அது வந்துட்டு பீரியாடிக் சேஞ்ச் டைமை பொறுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்துட்டு சரியாக நடக்கலை ரேண்டமாக நடக்குது அப்படின்னாக்கா அதுதான் நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கனாக்கா நான் பீரியாடிக் சேஞ்சஸ் அப்போ பீரியாடிக் சேஞ்சஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டோம் அந்த நான் பீரியாடிக் இப்போ இடத்துக்குவாக்கு ஏற்படுது அப்படின்னாக்கா அது நம்ம கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக ஏர் இதே நாளில் ஏற்படணும் இந்த டைமுக்கு ஏர் பண்ணணும் அப்படின்னு ஏற்படுதா இல்லை எப்பயோ ஒரு வாட்டி திடீர்னு தான் வருது அப்படின்னா அதை நான் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்கனாக்கா நான் பீரியடிக் சேஞ்ச் சொல்லிட்டு சொல்கிறோம் சரிங்களா இப்போ ஹார்ட் பீட்லாம் வந்துட்டு டைமை பொறுத்து ஈவனாக நடக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் அதை நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னாக்கா பீரியாடிக் சேஞ்ச் சொல்கிறோம் இதுதான் பீரியாடிக் சேஞ்சஸ்னால் என்ன அண்ட் நான் பீரியாடிக் சேஞ்சஸ்னால் என்ன அப்படின்றது ஓகேங்களா அரிய அண்டர்ஸ்டாண்ட் ஸோ இந்த லெசன் இதோட வந்துட்டு ஓவரால் ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஓகேங்களா ஒன்ஸ் நீங்கள் அந்த பாயிண்ட்ஸ் டூ ரிமெம்பர்ஸ் வந்துட்டு படித்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும் அது எல்லாமே உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரிஞ்சிட்டோம் ஓகேங்களா ஓகே தேங்க் யூ